ஒரு பட்டணத்தார் எழுதியிருக்காரு. ஒரு மகன் தான் செய்யலாம். வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவானோ அவன் அவனை முன்னேர் வெட்ட வேண்டும் என்பேனே. நடுவன் வந்து அழைத்த பொழுது நாரும் இந்த நல்லுடலை சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டியிடம் கொடுப்பாரே அப்படிங்கிறார். ஒரு பொண்ணு அழகான பொண்ணு போய் கிண்டல் பண்ணுறான். ஆனால் கொஞ்ச நாளில் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் பார்க்கக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லுவான். எனக்கு கணவன் மட்டும் தொடணும். அப்பேற்பட்ட அந்த அழகான மனைவி யமன் வந்ததுக்கப்புறம் கொண்டையை தோட்டிட்டு கொடுத்துருவான். அவன் தொட்டா கோச்சிக்க மாட்டானா? அச்சா எரிச்சிருவாங்க. எரிக்கும்போது அப்பேற்பட்ட தான் மனும் தொட வேண்டும், தன் மனைவி அழகு மட்டும் பார்க்க வேண்டும் என்ற கூடிய ஒரு ஆண் அந்த பெண் செத்ததுக்கு அப்புறம் எங்க கொண்டே கொடுப்பாங்களா? தோட்டிட்டு கொண்டே கொடுத்து எப்படி ஏன்னா வச்சுக்க மாட்டாங்களா? வச்சுப்போ, வீட்லேயே புதைக்க வேண்டியதானே, வீட்லேயே பதமாக வச்சுக்க வேண்டியதானே. உடனே அந்த சுடலில் போய் எரிக்க கொண்டே கொடுத்து அப்போ எரிப்பா அப்படிம்பாங்களாம். இதுதான் மனித வாழ்க்கை. ஒரு பிடி சாம்பலாகும் மனித வாழ்க்கை. அப்போ தேகம் அழுகாமல் இருக்க நாம் என்ன பண்ணணுங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது. அதை கற்றுத்த தேகம் அழுகாமல் இறைவனும் கலக்க செய்ய வித்தை ஆதிநாத வாசிய வைச்சியால் மட்டுமே முடியும் அப்படி யாராவது சொல்லிக் கொடுத்தால் அவங்களே ஞான குரு. நம்ம ஆதிநாத வாசிய வித்தையில் தேகம் அழுகாமல் இறைவனை அடைவது எப்படி என்று கருத்து தருவதுதான் ஆதிநாத வாசிய வித்தையில். நீங்கள் என் வாட்ஸ்அப் நம்பரில் +91 7908 4680 7 காண்டக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை பற்றி விளக்கமாக கொடுத்துருக்கேன். பயிற்சி பற்றி பேசுவோம். சகல சௌபாக்கியம் தருவேன்.